இந்த வீடியோவில் பவர் ட்ரில்லை எப்படி பயன்படுத்துவது என கற்றுக்கொள்வீர்கள். மின் ட்ரில் என்பது துளை போட திருகாணி முடுக்க பயன்படும் முக்கிய கருவியாகும். மின் கருவிகளை பயன்படுத்தும் போது எப்போதும் தூசி முகமூடி, பாதுகாப்பு கண்ணாடிகள், காது மூடிகள் அணிய வேண்டும். மின் கருவிகளை கையாளும் முன்பு உற்பத்தியாளர்கள் அளித்துள்ள பயன்பாடுகள், பராமரிப்பு, பாதுகாப்பு குறித்த அறிவுரைகள் அனைத்தையும் படித்து பின்பற்றுங்கள். மின் ட்ரில்லில் ட்ரில் பிட்டை பிடித்திருக்கும் சுழலும் சக் உண்டு. இந்த சக் இறுக பற்றுவதற்காக துப்பாக்கி பிடிப்பாகும், மோட்டாரை இயக்குகிற முடுக்கியாகும், பின் இயக்கும் சுவிட்ச் பிட் சுற்றுகிற திசையை மாற்றுகிறது, திருகாணிகள் தரத்தவும் பயன்படுகிறது. இது தவிர கிளட்ச் என்பது லகுவான கடினமான பணிகளுக்கு இடையிலான திருப்பு விசை அமைப்பை மாற்றியமைக்க உதவுகிறது. ட்ரில் பிட்டை பொருத்துதல், துளை போடுதல், திருகாணியை முடுக்குதல் ஆகியவை முக்கியமான மூன்று படிகளாகும். முதலாம் படி ட்ரில் பிட் பொருத்துதல். தேவைப்படும் பிட்டை தேர்ந்தெடுங்கள். வெவ்வேறு வகைப்பட்ட பிட்கள் பற்றிய கூடுதல் தரவுகளுக்கு ஹேண்ட் ட்ரில்லை எப்படி பயன்படுத்துவது என்ற வீடியோவை பாருங்கள். சக் பகுதியை ஒரு கையால் பிடித்தபடி பவர் ட்ரில்லில் உள்ள சாவியை திருப்பி தடைகளை திறங்கள். சக் பகுதியின் தடைகளுக்கு இடையே பிட்டை செருகி சாவியை வலஞ்சுழியாக திருப்பி தடைகளின் பிடிப்பை இறுக்குங்கள். இரண்டாம் படி துளை போடுதல். நீங்கள் ஊடி துளையிட விரும்பும் புள்ளிகளை குறித்துக் கொள்ளுங்கள். ட்ரில் துளைத்து செல்வதற்கான சிறு பள்ளம் ஒன்றை பஞ்ச் கருவியால் உருவாக்குங்கள். அதன் துப்பாக்கி பிடிமானத்தை பிடியுங்கள். எனவே பிட் கட்டையின் பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். சுவிட்ச் முன்னோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்யுங்கள். சிறு பள்ளமிட்ட இடத்தில் பிட்டின் முனையை வைத்து ட்ரிகரை அழுத்துங்கள். அது சுழல ஆரம்பித்தவுடன் அதனை சீரான பிடிப்பிலேயே வைத்திருங்கள். துளை போடுவதற்கு கட்டை மீது அழுத்தம் செலுத்துங்கள். நீங்கள் விரும்பும் ஆழத்தை அறிந்த பின்பு ட்ரிகரை விடுவீங்கள். சோதனைக்காக வெவ்வேறு வகைப்பட்ட பிட்களை பயன்படுத்தி துளைகளை போட்டு ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்கிறது என பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாம் படி திருகாணி முடுக்குதல். நீங்கள் திருகாணியை முடுக்க விரும்பும் அந்த புள்ளிக்குள் பஞ்ச் கருவி கொண்டு சிறு ஓட்டை போடுங்கள். நீங்கள் முடுக்க விரும்பும் திருகாணியின் அளவுக்கு பொருத்தமான பிட்டை பயன்படுத்துங்கள். முன்பு போன்றே துளை போடுங்கள். மின் ட்ரில்லுக்குள் திருகாணி முடுக்கும் பிட்டை பொருத்துங்கள். திருகாணியை 90 டிகிரி கோணத்தில் அழுத்தம் செலுத்தி திருகாணியை முடுக்குங்கள். திருகாணி பரப்புடன் ஒட்டி அமர்வதற்கு கவுண்டர் சிங்க் பிட்டை பயன்படுத்தி திருகாணி தலைக்கு இடத்தை உருவாக்குங்கள். திருகாணி தலைக்கான துளை மீது கூம்பு பகுதி ஒன்றை துளையிடுங்கள். குறிப்பிட்ட ஆழத்துக்கு துளையிட வேண்டுமானால் பிட்டை சுற்றி மாஸ்கிங் டேப்பை சுற்றி துளையிடல் நின்றாக வேண்டிய புள்ளியை குறியுங்கள். இப்பொழுது மின் ட்ரில்லை எப்படி பயன்படுத்துவது என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும்.